ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ அட்டென்டேஷன். இந்த வீடியோவில் நம்ம அந்த கேப் ஹைட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேப் ஹைட்னா என்ன, இதை நம்ம எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம், அப்படி இல்லைனா எந்த அளவுகள் வச்சு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேப் ஹைட்னா என்ன அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம். இந்த கேப் ஹைட்டை வந்து நம்ம இன்னொரு நேமில் சொல்லலாம், பைசப் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட்லேயும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் வச்சும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த அளவை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, இது இந்த கேப் ஹைட் வந்து எதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பார்க்கணும். கேப் ஹைட் அதிகமாக வச்சா என்ன ஆகும், கேப் ஹைட் கம்மியாக வச்சா என்ன ஆகும், கரெக்டான அளவு எதுக்காக வைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துடலாம். இந்த கேப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்க போகிற எந்த ட்ரெஸ் தைக்க போகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸோட ஸ்லீவோட ஃபினிஷிங்கை பொறுத்து நமக்கு வந்து இந்த கேப் ஹைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது நம்ம நார்மலாக வியர் பண்ணுற ப்ளவுஸு, சுடிதார், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. இது எல்லாமே நம்ம ஃபிட்டாக போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்ஸு. நான் சொல்கிறது வந்து கோட்டு, இந்த வெட்டிங் கோட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி குளோருக்கெலாம் நம்ம வந்து போடுவோம்ல, அந்த மாதிரி கோட் டைப்பு இல்லைன்னா ஜெர்கின்ஸு அந்த மாதிரி டைப்பில் தான் இந்த கேப் ஹைட் வந்து டிஃபர் ஆகும். இந்த கேப் ஹைட் வந்து எதனால நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஷர்ட்டே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சைடு ஸ்லீவில் நமக்கு இந்த ஸ்லீவ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கீழே இறங்கி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது வந்து இந்த கேப் ஹைட்டும் இந்த பைசப் லென்த்து தான். கேப் ஹைட்னே நம்ம வச்சுக்கலாம். கேப் ஹைட் வந்து அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஒட்டியே வந்து நமக்கு இந்த ஸ்லீவ் வந்து தொங்குன மாதிரி இருக்கும், அதாவது ஹேங் ஆகுது. நம்மளோட ஸ்லீவ் வந்து எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதே இந்த கேப் ஹைட் தான். இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு இப்படியும் இருக்கலாம், இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பொசிஷன்லேயும் இருக்கலாம். இதை முடிவு பண்ணுறது இந்த கேப் ஹைட்டு தான். நீங்கள் ஜெர்கின் இந்த மாதிரி பெரிய இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட அமைப்பே, ஸ்லீவோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லீவ் வந்து தனியாக இந்த மாதிரி சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். வெட்டிங் கோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கோட் டைப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக கீழே தொங்குன மாதிரி இருக்கும். இதில் வந்து கேப் ஹைட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு இந்த இடத்துல வந்து சுருக்கமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் நல்லா கோட் மாதிரி டைப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுருக்கமே இருக்காது. கை கீழே விட்டோம் அப்படின்னாலும் சுருக்கமே இருக்காது. ஆனால் நம்ம இப்படி இருக்கிற கையை, நம்ம கையை தூக்கணும்னு முடிவு பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம கையை இந்த கையை வந்து நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கோட்டை நம்ம போட்டுட்டு இந்த கையை தூக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த சைடில் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸும் சேர்ந்து நமக்கு மேலே ஏறி வரும். கேப் ஹைட் வந்து அதிகமாக கொடுத்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நமக்கு இந்த மொத்த பாடியே வந்து நமக்கு மேலே ஏறி வரும் நம்ம இந்த கையை தூக்கும் போது. அதே இது கேப் லென்த் வந்து, அதே இது கேப் ஹைட் வந்து கம்மியாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேப் ஹைட் வந்து கம்மியாக கொடுத்து தைக்கும் போது நமக்கு கை ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சுருக்கங்கள் வந்து நமக்கு வந்து வரும். எப்போ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம கையை வந்து கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பொசிஷனில், நம்ம கையை எப்பயுமே இப்படியே வச்சுருக்க மாட்டோம் இல்லையா, கையை வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே நம்ம பாடியோடு கொண்டு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிங்கிள்ஸ்லாம் வரும். இந்த மிஸ்டேக்னால் வந்து நம்ம ப்ளவுஸில் பண்ணுவோம். ப்ளவுஸில் நம்ம கேப் ஹைட் வந்து கரெக்டான அளவு வைக்காமல் கம்மியான அளவு வைக்கும் போது தான் நமக்கு இந்த ஆம்போல் கிட்ட ஃபுல்லாமே வந்து நமக்கு சுருக்கங்கள் அதிகமாக வரும். இது வந்து சுடிதாரில் நமக்கு ரொம்ப தெரியாது, ஏன்னா சுடிதாரில் வந்து நமக்கு ஃபுல் வந்து நம்ம ஃபிட்டிங்காக ரொம்ப ஃபிட்டிங்காக போட மாட்டோம், அதில் ஸ்லைட் ஈஸ் கொடுத்து தான் நம்ம வந்து போடுவோம். ஆனால் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து ஃபிட்டாக போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு கேப் ஹைட் கண்டிப்பாக கரெக்டாக வச்சா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஆம்போல் கிட்ட சுருக்கம் எதுவுமே வராமல் இருக்கும். இப்போ இந்த கேப் ஹைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம். எதுக்காக கேப் ஹைட் வைக்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு எந்த மாதிரி கேப் ஹைட் வச்சா நமக்கு ஸ்லீவோட பொசிஷன் எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்தது கேப் ஹைட் வந்து எங்கேருந்து மெஷர் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக பாடி மெஷர்மெண்ட்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஷோல்டர் முடியுது இல்லையா, இங்கேருந்து இந்த இடத்துலருந்து இங்கே வரைக்கும் எடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைசப் ரவுண்ட். பைசப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் எண்டாகிற இடம் கிடையாது, ஷோல்டர் ஆரம்பிக்கிற இடமும் கிடையாது, அதுக்கு நடுவில் நமக்கு கொஞ்சம் சதை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளோட ஆம்போல் முடிகிற இடத்துல. நீங்கள் கரெக்டாக இதை எக்ஸாக்டாக நம்ம பாடியில் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கை குழி வரும்ல அந்த முடிவில் நீங்கள் இந்த கையில் வந்து நம்மளோட ஸ்லீவில் இந்த இடத்துல இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இதுதான் பைசப் ரவுண்ட் அப்படின்றது. இந்த ரவுண்ட் மெஷர்மெண்ட் நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப தேவைப்படும். கேப் ஹைட் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஷோல்டர் முடியுது இல்லையா, இந்த டிப் இருக்குல்ல, இங்கேருந்து இந்த லென்த்து தான் வந்து இந்த கேப் ஹைட்டு. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நமக்கு இந்த பைசப் ரவுண்டு வரைக்கும்
எடுக்கிறது தான் வந்து கேப் ஹைட்டு. இல்லை இந்த மாதிரி மெஷர் பண்ண தெரியல, இல்லை மெஷர் பண்ணலை, நம்ம எப்படி வந்து இந்த கேப் ஹைட்டை வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் ஃபார்மில் இருக்குல்ல, நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அதை வச்சே நம்ம ஃபார்மில் வச்சு கேல்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே கண்டிப்பாக எந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல இருக்கிற நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த செஸ்ட் ரவுண்டை நம்ம 10 டிவைட் பண்ண போகிறோம். இதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் கூட இருக்குது, 12 டிவைட் பண்ணலாம், 8 டிவைட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு கரெக்டான கேப் ஹைட் வேணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இந்த இதை டிவைட் பண்ணதுக்கப்புறம் எந்த சிங்கல் எலிமெண்ட்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது கிடையாது. வெறுமனே இந்த நம்மளோட செஸ்ட் ரவுண்டை வந்து 10 டிவைட் பண்ணிக்கணும். அப்போனா நமக்கு 36 10 டிவைட் பண்ணோம்னா 3.6, அதாவது இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் 1 பாயிண்ட் அப்படின்றது நம்மளோட இன்ச் டேப்பில் 3.5 எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு அடுத்து வர முதல் கோடு, அதுதான் 1 பாயிண்ட் அப்படின்றது. இதே மாதிரி நீங்கள் எந்த செஸ்ட் ரவுண்டுக்குனாலும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ப்ளவுஸு சுடிதார் எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டை 10 டிவைட் பண்ண போகிறோம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து 42 இருக்குன்னா அவங்களுக்கு கேப் ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 10 டிவைட் பண்ணணும்னா 4.2 இன்சஸாக இருக்கும். 4 இன்ச் 2 பாயிண்ட் அப்படின்றது வந்து 4.25 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் வந்து 40 இன்ச் அப்படின்னா அதை 10 டிவைட் பண்ணுறீங்கன்னா எக்ஸாக்டாக 4 இன்ச்சில் நீங்கள் வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணணும். இந்த கேப் ஹைட்டை வச்சு ஸ்லீவ் எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாகவே வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் வீடியோ டீட்டெயிலாக வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த செஸ்ட் ரவுண்டுக்குனாலும் இதே மெத்தடில் தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். செஸ்ட் ரவுண்டு 10 டிவைட் பண்ணி நீங்கள் கேப் ஹைட் வந்து மெஷர் பண்ணி உங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் கட் பண்ணுறப்ப, ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கேப் ஹைட்னா என்ன, அந்த கேப் ஹைட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது கம்மியாக வச்சா என்ன ஆகும், அதிகமாக வச்சா என்ன ஆகும், கரெக்டாக நம்ம வந்து உடம்புலேருந்து அளவு எங்கேருந்து எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் வச்சு எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.